மதுரையில் தனபதினு வணிகர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவரோட மனைவி பேர் சுசீலை. இந்த தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேர் வைக்கல. தனபதியும் அவரோட மனைவியும் சொக்கநாதர்கிட்ட குழந்தை பேரை வேண்டினாங்க. ஒரு சமயத்தில் தனபதி தன்னோட சகோதரியின் மகனை தத்தெடுத்துட்டாரு. சுசீலையும் அந்த குழந்தையை அன்போடு ஏற்றுட்டா. தனபதியோட மனைவிக்கும் அவரோட தங்கைக்கும் அடிக்கடி சண்டை வரும். அப்படி ஒரு நாள் சண்டை வந்தப்போ தனபதியோட தங்கை, உங்களுக்கு எதுக்கு இந்த செருக்கு, என்னோட பிள்ளையால் தான் உங்களுக்கு இம்மை மறுமை பயன்களை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட தனபதி அடுத்த பிறவியிலேயாச்சும் பிள்ளை பேர் கிடைக்கணும்னு நினச்சி காட்டுக்கு போய் தவம் மேற்கொள்ள நினச்சாரு. அதனால் தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தன்னோட தங்கை மகனுக்கு உரிமையாக்கிட்டு தன் மனைவியோடு தவத்துக்காக காட்டுக்கு போனார். தனபதி காட்டுக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட சொந்தங்கள் எல்லாரும் தனபதியோட தங்கைக்கிட்ட இருந்து சொத்துக்களை அபகரிச்சிட்டாங்க. இதனால் தனபதியோட தங்கை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகச்சு நின்னா. இறுதியில் சொக்கநாதரை சரணடைஞ்சா. சொக்கநாதர் அவளோட கனவுல தோன்றி, பெண்ணே, நீ நாளை உன் சுற்றத்தாரை உன்னுடைய சொத்துக்களை கேட்டு வழக்காடு மன்றத்துக்கு அழைத்து வா. யாம் இப்பொய் வழக்கினை தீர்த்து உம்முடைய பங்கினை உமக்கு அளிப்போம் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் தன்னோட உறவினர்கள்கிட்ட போய் தன்னோட சொத்துக்களை திருப்பி தர சொல்லி தனபதியோட தங்கை கேட்டா. அவங்க அவளையும் அவளோட மகனையும் திட்டி அடிச்சு விரட்டினாங்க. உடனே அவள் அழுதபடியே வழக்காடு மன்றத்துக்கு போய் தன்னோட சொத்துக்களை உறவினர்கள்கிட்டிருந்து திருப்பி வாங்கித்தர சொல்லி கேட்டா. வழக்காடு மன்றத்தினர் தனபதியோட உறவினர்களை அழைத்து வர சொல்லி உத்தரவு போட்டாங்க. வழக்காடு மன்றத்தில் தனபதியோட தங்கைக்கும் உறவினர்களுக்கும் வழக்கு நடைபெற்றுச்சு. அப்போ இறைவனார் தனபதியோட உருவத்தில் வழக்காடு மன்றத்துக்கு வந்தார். தனபதியை பார்த்ததும் அவரோட உறவினர்கள் எல்லாரும் நடுங்கினாங்க. இறைவனான தனபதி தன்னோட தங்கையையும் மருமகனையும் கட்டி அணைச்சாரு. அதுக்கப்புறம் சபையோர்கள்கிட்ட, என் தங்கையின் வழக்கை ஆராய்ந்து தர்மத்தின் வழியில் நின்று முடிவினை தெரிவியுங்கள்னு சொன்னாரு. வழக்காடு மன்றத்தில் இருந்தவங்க இரு தரப்பினரையும் நல்லா விசாரிச்சு உறவினர்களோட கூற்று பொய்ன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் தனபதியோட உறவினர்கள் வந்திருப்பது தனபதியே அல்லன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் இறைவனான தனபதி அவரோட சொத்துக்களோட விவரம், உறவினர்களோட விவரம், அவங்களோட குடிப்பெயர், உடன் பிறந்தோர், குணங்கள், செய்தொழில்கள் இதையெல்லாம் விளக்கமாக எடுத்துரைச்சாரு. இறைவனான தனபதி இந்த விளக்கங்களை எல்லாம் சொன்னதுனால வழக்காடு மன்றத்தினர் இவர் தனபதி தான் சொன்னாங்க. அதை கேட்டதும் தனபதியோட உறவினர்கள் எல்லாரும் இனியும் இங்கிருந்தா அரச தண்டனை கிடைக்கும்னு நினச்சி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக வெளியேறினாங்க. வழக்காடு மன்றத்தினர் தனபதியோட சொத்துக்கள் முழுசும் அவரோட மருமகனுக்கு உரியதுன்னு சாசனம் கொடுத்தாங்க. தனபதியான இறைவனார் அந்த சாசனத்தை தனபதியோட தங்கைக்கிட்ட கொடுத்தாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே இறைவனான தனபதி அங்கிருந்து மறைஞ்சாரு. இதை பார்த்த அங்கிருந்தவங்க எல்லாரும் மாமனா வந்தது சொக்கநாதரேங்கிறத உணர்ந்தாங்க. இந்த நிகழ்வை மக்கள் சுந்தரேச பாதசேகர பாண்டியன் கிட்ட தெரிவித்தாங்க. அவரு இறைவனோட திருவிளையாடலை நினச்சி வியந்தாரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா சுந்தரேச பாதசேகர பாண்டியன் தன் மகனான வரகுண பாண்டியன் கிட்ட நாட்டை ஒப்புவிச்சு இறைவனோட திருவடியை அடைஞ்சாரு.